राधानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकणो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परम् அண்டனெடுமதில் புடை சூடலொத்தி என்னோ அணிநகரத்துடனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோ அங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் புயக்கொண்ட வீரன் தன்னை செந்தனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானுனாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் அயர்வரு அமரகள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதடன் மணனி வேங்கடநாதச் செல்வன் விளங்கின் தியான சிங்கம் வேதாந்த தேசிகனார் இளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சரஸ்வம் 27வது பகுதி ரேகா பத்ததி ரேகை படலம் ரேகை படலம் என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். ஒரு திருவடி நிலைகளை இப்படியெல்லாம் அனுபவிக்க முடியுமா என்று அசிக்க வேண்டியதாக இருக்கிறது. சமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம் என்று கண்ண பரமாத்மா பிறந்த பொழுது அழியப்பட்டது போல ஒரே இரவிலே ஒரு பாதுகை திருவடி நிலைகள் அந்த திருவடி நிலைகளை பாதுகா தேவியாக்கி எப்படி தயாசதகத்திலே தயாதேவியை கொண்டாடினாரோ சுவாமி, அதே போல தூப்புல் நிரமாந்த மகாதேசிகன் இங்கே நமக்கு பாதுகா சகஸ்ரத்தை ரேகை படலமாக தருகிற அந்த ரேகைகளை பற்றிய அனுபவங்களை நாம் இப்போது அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகையில் ரேகைகள் எழுதாத மறையாகும் பாதுகையில் ரேகைகள் எழுதாத மறையாகும் பாதுகையில் ரேகைகள் எழுத்தில்லா மறையாகும் எழுதாத எழுத்தில்லா ரேகைகளாம் இவை பற்றி எழுதாத எழுத்தில்லா ரேகைகளாம் இவை பற்றி எழுதாத மறைக்கிழவி பேசிடுமே பணிகின்றேன் எழுதாத மறைக்கிழவி பேசிடுமே பணிகின்றேன் எழுதாக்கிழவி என்று வேதத்தை சொல்லுவார்கள். ஸ்ருதி தோற்கப்படாத செவி என்பான் வள்ளுவன். காதினாலே கேட்டு கேட்டு கேட்டே பெரிய பரம்பரையை உருவாக்கி இருக்கிறோம். உலகத்திலே இல்லாத அற்புதம் இது. அந்த ரேகைகள் பாதுகையிலே காணப்படுகிறது. அது எழுதிய ரேகைகள் அல்ல, ஒட்டிய ரேகைகள், ஒட்டிக்கொண்ட ரேகைகள், எழுத முடியாத அழகு. ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் கம்மன் ராமனை பற்றி சொல்லுவான். ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் ஓவியம் போல இருக்கிறது எழுத்து. எழுத்துக்கும் ஓவியத்துக்கும் என்ன வித்தியாசம்? மொழி தெரிந்தவன் அந்த மொழியின் எழுத்துக்களை பார்க்கும் பொழுது அதை படிக்கிறான். மொழி தெரியாதவன் அந்த எழுத்துக்களை ஓவியமாக பார்க்கிறான். எனவே படித்தவனுக்கு ஓவியம் காவியமாகிறது, படிக்காதவனுக்கு காவியம் ஓவியமாகிறது. சித்தரிக்க முடியாத பாதுகை வாசா மகோச்சரம், அப்படிப்பட்ட பாதுகையை பற்றி சொல்லும் பொழுது அதில் உள்ள ரேகைகளை, பாதுகையிலே உள்ள ரேகைகளை இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று பார்க்க இருக்கிறோம். 912வது பாசுரத்திலே
கிரீடங்கள் பல வடிவங்களே இருக்கிறது. அது பாதுகை மேலே உராய்கிறது. ஏன்? தேவர்கள் எல்லாம் எம்பெருமான் திருவடிகளை வணங்கும் பொழுது திருவடிக்கு அணிகலனாகவும் ஆபரணமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய அந்த திருவடி நிலைகளிலே வணங்கக்கூடிய தேவருடைய கிரீடங்கள் படுகிறது. அப்படி படும் பொழுது அதனாலே சில ரேகைகள் உண்டாகின்றன. திருவடியின் ரேகை எல்லாம் அடித்தளமே முன்முடியில் திருவடியில் ரேகையெல்லாம் அடித்தளமே முன்முடியில் திருமகளாய் ஓருலகில் உயரரசீனி என்று திருமகளாய் ஓருலகில் உயரரசீனி என்று அடித்தளமே முடித்தளமாய் தேவர்கள் வணங்கிடும் போது முடிமணிகள் தரும் வேகையும் மடங்கு பொலிந்திடுமே. முடிமணிகள் தரும் ரேகை மும்மடங்கு பொலிவு தரும். திருவடியின் ரேகையெல்லாம் அடித்தளமே முடியில் திருவடியும் ரேகையாம். பின்னாலே பார்க்க போகிறோம் எம்பெருமான் திருவடியிலே என்னென்ன இருக்கிறது, என்ன இல்லை. சங்கு இருக்கிறது, சக்கரம் இருக்கிறது, சாங்கம் இருக்கிறது, தண்டு இருக்கிறது, வாள் இருக்கிறது, பூ இருக்கிறது, கொடி இருக்கிறது. திருவடியும் வேகையெல்லாம் அடித்தளமே உன்னுடியில் திருமகளாய் ஒரு உலகில் உயரரசீனி என்றோ அடித்தளமே முடித்தளமாய் தேவர் போது. இங்கே எம்பெருமானுடைய அற்புதமான திருவடியை கொண்டாடுகிறார், திருவடி நிலைகளை கொண்டாடுகிறார். அந்த முடிமணிகள் அந்த ரேகையெல்லாம் உராய்ந்து உராய்ந்து உண்டாகி பொலிவு ஒளி சுடர் அதிகமாகிறது. 813 அணி பாதுகையே நீ பதமலரை விஞ்சிவிட்டாய், மணி பாதுகையே நீ பதமலரை விஞ்சிவிட்டாய், பரமன் பதமதிலே பாதரேகையடிப்புறமே, பரமன் பதமதிலே பாதரேகையடிப்புறமே, பாதுகையே நின்மன் மேல் கீழ் பக்கமெல்லாம் பல பலக்கும் வேகைகள் நின் பரமே காட்டிருமே. பாதுகையே நின்மன் மேல் கீழ் பக்கமெல்லாம் மேல் கீழ் பக்கமெல்லாம் பல பலக்கும் வேகைகள் நின் பரமே கட்டிருமே. பாதுகை தான் சுமக்கக்கூடிய திருவடிகளுக்கு சொந்தக்காரன் பரமன் பகவான் என்று காட்டுகிறது. சங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கே சங்கம் இருப்பார்கோ என்று சொல்வது போல அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். அந்த கிரீடத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் படுகின்றன. திருவடியிலே சங்கு சக்கரம் கொடிகள் சின்னங்கள் இருக்கின்றன. அதுவும் எம்பெருமானுடைய திருவடி சின்னங்கள் எல்லாம் திருவடி நிலைகளிலே பாதுகையிலே படுகின்றன. ஆகையினாலே பாதத்தின் அடியிலே இருக்கக்கூடிய ரேகைகளை யாருமே பார்க்க முடியாது. ஆனால் அதை இந்த திருவடி நிலைகளிலே பாதுகையிலே படும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று இங்கே அழகாக பேசுகிறார். பாதுகையே நின்ற மேல் கீழ் பக்கமெல்லாம் பலபலக்கும் வேகைகள் நின் பரமே காட்சியிடுமே என்று சொல்லி
நீ சுமக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தை விளக்குகிறது அந்த ரேகைகள் என்றெல்லாம். ஆகையினால் இனி பதமலரை விஞ்சி விடுகிறாய், அதாவது எம்பெருமான் திருவடியை விட திருவடி நிலைகள் பாதுகைகளுக்கு எம்பெருமானை விளக்கக்கூடிய காட்டக்கூடிய நிரூபிக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது என்று உணர்கிறோம். எனவே 816 இதை விட அதிகமாக பேசுகிறது. பின்னவர்கள் பணிவுடனே உன்னை வணங்குகையில், பின்னவர்கள் பணிவுடனே உன்னை வணங்குகையில் விளங்கு முடி மீனுருக்கள் மகர ரேகைகளாய் பதியும். பாதுகையே பரமநடி மலர்கள் மகரங்கள் பணிவுடனே கலந்ததனால் மகர ரேகைகள் தோன்றும். பாதுகையே பரமநடி மலரின் மகரங்கள் பணிவுடனே கலந்ததனால் மகர ரேகைகள் தோன்றும். சமுதிரத்திலே பெருங்கடலிலே மீன்கள் உண்டு, அதிலே மகர மீன்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தேவர்களுடைய கிரீடங்களிலும் மீன் சின்னம் இருக்கும், மீனை போன்ற வடிவத்திலே அந்த கிரீடத்திலே உருவங்கள் இருக்கும். தேவர்கள் வணங்கும் பொழுது அந்த கிரீடத்திலே உள்ள மீன் உருவங்கள் பாதுகையிலே படுகின்றன, பாதுகையிலே அது பிரதிபலிக்கிறது, காட்சி தருகிறது. திருவடியிலும் அந்த மகர மீன்கள் உண்டு. எனவே இந்த இரண்டும் சேர்ந்து திருவடியை நாயகனாக்கி பாதுகை நாயகி ஆகிறாள். அப்படி நெருக்கமாக இந்த ரேகைகள் படியும் பொழுது அது போக சின்னங்களாக மிகச்சிறந்த அனுபவ சின்னங்களாக மாறுகின்றன என்ற ஒரு அற்புதமான எண்ணத்தை இங்கே பதிவிடுகிறார் சுவாமி. மின்னவர்கள் பணிவுடனே உன்னை வணங்குகையில் விளங்கு மொழி மின்னூருக்கள் மகர ரேகைகளாய்ப்பதியும். பாது அடிமலரின் மகரங்கள் பணிவுடனே கலந்ததனால் மகர தோன்றும். இப்படியாக இது போக சின்னமாக அனுபவிக்கப்படுகிறது. 815 மேலும் ஒரு அற்புதமான கருத்தை இங்கே பதிவு செய்கிறார். பாதுகையே மனிதர்களின் தொலைகளிலே படுவதனால், பாதுகையே மனிதர்களின் தலைகளிலே படுவதனால் பதிந்திருக்கும் தேவர்களின் முடிக்கோடுகள் கொண்டே பழைய தலை விதி மாற்றி புதிய விதி காட்டுகிறாய். பாதுகையே செல்வம் பெற்றவர்கள் செல்வர்களே, பாதுகையே மனிதர்களின் தலைகளிலே படுவதனால் பந்திருக்கும் தேவர்களின் முடிக்கோடுகள் கொண்டே பழைய தலை விதி மாற்றி புதிய விதி காட்டுகிறாய். பாதுகையே செல்வம் பெற்றவர்கள் செல்வர்களே, வாய்பாடு செல்வ சிறுமீரால் என்றும் மந்தவித்தகர் சீமான் என்றும் சத்துநாகவதர் சீமான் என்றும் லக்ஷ்மணஹாரட்சி சம்பன்னா என்றும் நச்செல்வன் தங்காய் நச்செல்வன் என்றும் இப்படி செல்வர்களாக அடியார்களை பேசுவது உண்டு. இங்கே தேவர்கள் என்னாகிறார்களாம், செல்வர்களாகி விடுகிறார்கள். எம்பெருமானுடைய திருவடி மலர்கள் இவருடைய முடிகளிலே படுவதனாலே இவர்கள் மிகச்சிறந்த செல்வர்களாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தேவர்கள் பாதுகையை வணங்கும் பொழுது அந்த தேவருடைய முடிக்கோடுகள் கிரீடத்திலே உள்ள ரேகைகள் பாதுகையிலே படுகின்றன. ஏற்கனவே பாதுகையிலே எம்பெருமான் திருவடி ரேகைகள் படிந்திருக்கின்றன. இப்படி எம்பெருமான் திருவடி ரேகைகளும் தேவர்களுடைய கிரீடத்தின் ரேகைகளும் அவர்களும் பணிபவர்கள், அடியாராகிறார்கள். இப்படி அடியார்கள் எம்பெருமான் இந்த இரண்டு பேருடைய திருவடிகளும் திருவடிகளின் ரேகைகளும்
அடியார்கள் வணங்கும் பொழுது அவர்களுடைய முடியிலே படுவதனாலே அவர்களுடைய பழைய தலையெழுத்து மாறி புதிய தலையெழுத்து உண்டாகிறது என்று மிக அழகாக பேசுகிறார். பாதுவையே மனிதர்களின் தலைகளிலே படுவதனால் பதிந்திருக்கும் தேவர்களின் முடிக்கோடுகள் கொண்டே பழைய தலை விதி மாற்றி புதிய விதி காட்டுகிறாய். பாதுவையே நின் செல்வம் பெற்றவர்கள் செல்வர்களே என்று பேசுகிறார். 816 பாசுரத்திலே பழைய கெட்ட விதிகளை நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியதாக்கும் என்று சொல்வது போல நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும், திண்மையும் பாவமும் செதைந்து தேயும். எனவே இந்த பாதுகையுடைய ரேகைகள் பண்ணக்கூடிய அற்புதமான காரியங்கள். அதே போல 814 சொல்லுகிறார், என்ன செய்கிறதாம், எப்படி 815 பல எழுத்துக்களை மாற்றி புதிய எழுத்துக்களை புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொல்வது போல மயிர் அறுத்து மயிலம் அமுழ்கிறது என்று சொன்னார் அல்லவா, அதுபோலவே 816 என்ன பேசுகிறார், பரமனுடைய பத மலரிலே குடை உண்டு, கொடி உண்டு, பூ உண்டு, இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவையே எம்பெருமானி உருநாயகமாய் இந்த உலகத்தை எல்லாம் அளப்பவன் காப்பவன், பார் அளந்து பார் இழந்து பார் உமிழ்ந்து பாரை உண்டு, சர்வலோகநாதனாக சர்வலோக சரணியனாக இருக்கிறான் என்று காட்டுகிறது. ஆனால் அந்த திருவடி அடியிலே எம்பெருமானுடைய திருவடிகளின் அடிப்படத்திலே இருக்கக்கூடிய இந்த குடை கொடி பூ போன்ற சின்னங்கள் யாராலும் பார்க்க முடியாது. இதை பாதுகை மூலமாக பாதுகையிலே அழிந்தி அழிந்தி திருவடிகளாலே அழிக்கப்பட்டு பதிக்கப்பட்ட பதிவுகளாலே பாதுகையிலே நாம் பார்க்கக்கூடிய பதிவுகள், இங்கிருந்த பதிவுகள் எம்பெருமான் திருவடியினுடைய அடிப்பாகத்திலே அந்த பதிவுகள் நமக்கு விளக்கமாக தெரிகின்றன. பாதுகையே பரமன் பதமலரில் கொடி குடை பூ, பாதுகையே பரமன் பதமலரில் கொடி கொடி போ, பரனென்றே அறிவிக்கும் ரேகைகளை யாரறிவர், பரனென்றே அறிவிக்கும் ரேகைகளை யாரறிவர், பாதுகையே உண்மேனி காட்டும் அவைகளையே பதிவுகளை கொண்டே பரத்வத்தை உணர்கிறோம், பதிவுகளை கொண்டே பரத்வத்தை உணர்கிறோம், பாதுகையே உண்மேனி காட்டும். எம்பெருமானுடைய திருவடி அந்த திருவடி காட்டும் நிலை அல்ல, உண்மேனி காட்டும் பாதுகையே உண்மேனி காட்டும் அவைகளையே பதிவுகளை கொண்டே பரத்வத்தை உணர்கிறோ. 817 பாசுரத்தில் அடுத்த ஒரு செய்தியை சொல்லுகிறார், பாதுகையே மஞ்சனத்தில் அலங்காரம் சந்தனமே, பாதுகையே மஞ்சனத்தில் அலங்காரம் சந்தனமே, பாதுகையே மஞ்சனத்தில் அலங்காரம் சந்தனமே, பரமல்லடிகளுக்கும் பாதுகைக்கும் சாத்திய பின், பாதுகையை மஞ்சனத்தில் அலங்காரம் சந்தனமே, பரம அடிகளுக்கும் பாதுகைக்கும் சாற்றிய பின், பாதுகைகள் பரமன் அடியில் சமர்ப்பணமே, பாதுகைகள் பரமன் அடிகளிலே சமர்ப்பணமே, புதுரேகைகளுடன் பொடி குருவாய் பின்னர் நீ, புதுரேகைகளுடன் பொடி குருவாய் பின்னர் நீ, பாதுகையும் நஞ்சனத்தில் அலங்காரம் சந்தனமேதாபதாபனிசிரம் பரிபுஜ்ய முக்த பாதேன ரங்கல்பதே சுபலக்ஷணேனேகாந்தரை நவனவைஹி உபசோபசேத்தோ
சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கலக்னை பதுகையே மஞ்சள் அலங்காரம் சந்தனமே பரம நடிகருக்கும் பாதுகைக்கும் சாத்திய சந்தன காப்பு நடக்கிறது. அற்புதமான காட்சி. பெரியவர்கள் நமக்கு எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பனாக மேலையார் செய்வனவளாக விளங்கக்கூடிய அற்புதமான திருமஞ்சனம் அனுபவிப்பவர்கள் கொடுத்துரைத்தவர்கள். திருமலையிலும் பெருமாள் கோயிலிலும் திருமலை பெருமாள் கோயில் கோயில் இதெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த திருமஞ்சன காட்சி காண கண்கோடிகள் வேண்டும். அப்படி சந்தனத்தை பரம நடிகளுக்கும் பாதுகைக்கும் சாத்தியவில் பாதுகைகள் பரம நடிகள் சமர்ப்பணமே புதுரேகைகளுடன் பொலிவுருவாய் பின் அந்த அழகான சந்தனத்தினாலே அந்த ரேகைகளெல்லாம் எல்லோரும் பார்க்கும்படி விசேஷமாக பணிச்சிடுகின்றன. அங்கே நாயகன் நாயகி பாவமாக திருவடி நிலைகள் அந்த மஞ்சள பூர்த்தி சந்தன பூச்சு அதனாலே என்ன ஆகிறது அந்த பாதுகையிலே அந்த வரிகள் எல்லாம் சந்தனம் ஒட்டிய வரிகள் தெரிகின்றன. அழகான காட்சியாக இதை சந்தன ரேகைகளாக அனுபவிக்கக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள். 818 அடுத்தது பாதுகையே விண்ணவர்கள் வினயமுடன் வணங்குகிற பாதுகையே விண்ணவர்கள் வினயமுடன் வணங்குகிறார் பல முறைகள் பணிவதனால் முடிகள் உராய்வதனால் பல முறைகள் பணிவதனால் முடிகள் உராய்வதனால் பல நூறு வேகைகளே பதிவாகுமே பல நூறு வேலைகளே பதிவாகும் மேலே பாதமதை விட நீ தன்மடங்கு பெரியவனே பாதுகாதேவியே பாதமதை விட நீ தன்மடங்கு பெரியவனே. தேவர்களெல்லாம் வணங்குகிறார்கள். அந்த வணக்கத்தை வாசிப்படுத்தி பார்க்கிறார், வித்தியாசப்படுத்தி பார்க்கிறார். முதலிலே எம்பெருமானை வணங்கும் பொழுது அந்த வணக்கமானது திருவடியை வணங்கும் பொழுது மென்மையான வணக்கமாக இருக்கிறதாம். ஆனால் திருவடி நிலைகளை வணங்கும் பொழுது எப்படி இருக்கிறது? அது வன்மையாக இருக்கிறதாம். என்ன பொருள்? திருவடி நிலைகளிலே வணங்கும் பொழுது தங்கள் திருவடிக திருமுடிகளை அந்த திருவடி நிலைகளை அழுத்தி அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளோடு இணைந்து நெருக்கமாக அனுப்பக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்களாம். அப்படி அழுத்தி அந்த திருவடி நிலைகளிலே இவர்கள் முடிப்படும் பொழுது அந்த முடிகளில் ரேகைகளெல்லாம் படுகின்றனவாம். ஆகையினாலே ஒரு தடவை அல்ல, இரு தடவை அல்ல, எம்பெருமான் திருவடியிலே பணியும் போது பயம் ஏற்படுகிறதாம். எம்பெருமான் திருவடி நிலைகளிலே பணியும் பொழுது சுதந்திரம் வருகிறதாம். ஆகையினாலே பல முறைகள் பணிவதனால் முடிகள் உடாய்வதனால் பல நூறு ரேகைகளே பதிவாகும் உண்மையிலே பாதமதி விடனி பன்மடங்கு பெரியவளே. பயத்தோடும் விதயத்தோடும் வணங்கக்கூடிய எம்பெருமானை விட சுதந்திரமாக விதலறிய பெரிய பெருமாள்மை பல நிலைகளே என்று சொல்லி அந்த திருவடி நிலைகளிலே சீசிடாரியை பட்டாச்சாரிய பெருமக்கள் சாதிக்கும் போது கூட சிலர் தன் தலையை நிமிர்த்துவார்கள். ஏனென்றால் அந்த திருவடி நிலைகள் சிதாரியனுடைய உட்பகுதியிலே தங்களுடைய முடியாது நன்றாக பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படியாக திருவடியை விட திருவடி நிலைகளை அடியார்கள் விரும்புவதனாலே பாதுகையே நீயே பகவானுடைய திருவடிகளை விட பெரியவளாக இருக்கிறார் என்று பேசுகிறார். 819 பாசுரத்திலே
பாதுகையே நீயே பரவனுடன் போகங்களே, பாதுகையே நீயே பரவனுடன் போகங்களே. அன்றாக அனுபவிக்க பல ரேகைகள் கொண்டுள்ள பாதுகையே நீயே பரவனுடன் போகங்களை, பாங்காக அனுபவிக்க பல ரேகைகள் கொண்டுள்ளாய். இயற்கையாய் இருப்பவையும் செயற்கையாய் பெற்றவையும், இயற்கையாய் இருப்பவையும் செயற்கையாய் பெற்றவையும் இலை கொடிகள் என இனியவளே கொண்டுள்ளாய். இலை கொடிகள் என இனியவளே பாதுகையே, நீ பரமனோடு இணைந்து அணைந்து இருக்கும்போது பல ரேகைகள் உண்மையில் படுகிறது. அது இயற்கையாகவும் சில அமைகின்றன, சில செயற்கையாகவும் அமைகின்றன. கொடிகளாகவும் இலைகளாகவும் கிளைகளாகவும் அந்த அளவு மறக்க செய்கிறது. ஆம், உன் திருமேனியை மறக்க செய்கிறது, எங்கள் மேனியையும் மறக்க செய்கிறது. இலையை கொடிகள் என இனியவளே கொண்டுள்ள பாதுகையே நீயே பரமனுடன் போகங்களை, பாங்காக அனுபவிக்க பல ரேகைகள் கொண்டுள்ளாய். பாதுகா தேவியை நாயகியாக அனுபவிக்கிறார் இங்கே. இயற்கையாயிருப்பவையும் செயற்கையாய் பெற்றவையும் இலை கொடிகள் என இனியவளே கொண்டுள்ள. சுவாபாவிகமாக இயற்கையாக திருமேனியிலே ரேகைகள் இருக்கின்றன. புதிதாக சில ரேகைகள் இலை போலவும் கொடி போலவும் பூக்கள் போலவும் உண்டாக்கப்படுகின்றன. எனவே செயற்கையாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் அனுபவிப்பதற்கு ரம்யமாக இருக்கின்றன, ஆனந்தமாக இருக்கின்றன என்கிறார். அடுத்தது நிறைவாக 820 பரமனின் பாதுகையே பிரளயத்தில் அழிவு என்னோம் பயமதையே போக்கிடவே ரேகைகள் சங்கேதம் வேத மூலத்துக்கு அக்ஷர ராசிகளாக அக்கறையாய் காக்கின்றாய் அடித்தலமே வாழ்க வாழ்க. வேத மூலத்துக்கு அக்ஷர ராசிகளாக அக்கறையாய் காக்கின்றாய் அடித்தலமே வாழ்க வாழ்க. பரமனின் பாதுகையே பிரளயத்தில் அழிவு என்னும் பயமடையே போக்கிடவே பாதுகையே பிரளயத்தில் அழிவு எனும் பயமடையே போக்கிடவே ஏகைகளாம் சங்கேதம் வேத மூலத்திற்கு அச்சரராசிகளாய் வேத மூலத்திற்கு அச்சரராசிகளாய் அக்கறையாய் காக்கின்றாய் அடித்தளமே வாழ்க வாழ்க. அக்கறையாய் காக்கின்றாய் அடித்தளமே வாழ்க வாழ்க. பலமனின் பாதுகளில் பிரளயத்தில் அழிவியனும் பயமதையே பொக்கிடவே பிரளயத்தில் எல்லாம் அழிந்துவிடுமே என்ற நிலையில் அழிவது கிடையாதான். அது ஒரு குறிப்பாக ரகசிய குறிப்பேடுகளாக கால பெற்றகங்களாக செய்தைகளாம் சங்கேதம் வேத மூலத்திற்கு அச்சர ராசி. பின்னாலே மறுபடியும் வேதம் வரும், மந்திரிகள் வருவார்கள், பட்சிகள் வரும், பறவைகள் வரும், செடி கொடிகள் எல்லாம் வரும். அத்தனையும் உலகம் யாவையும் தாமர ஆட்டலும் நினைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டு நடக்கும். இவை லீலா மூதி அல்லவா, அது தொடர்ந்து தீராத விளையாட்டாக இருக்குமே. வேத மூலத்திற்கு அச்சரராசிகளாக அக்கறையாய் காக்கின்றாய் அடித்தளமே வாழ்க வாழ்க. இப்படியாக 27 பகுதியாக ரேகைப்படலத்திலே நிகமாந்து மகாதேசிக சுவாமி பாதுகா சகஸ்திரத்திலே நமக்கு காட்டுகிறார். தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனி யமுனாத்பயே சக்கரவர்த்தி சர்வோமாய மங்களம் சிறந்திலும் யான சிங்கம் சீர்மும் குணங்கள் கூட்டம்
அந்த குருவன் ஐத்து வற்றவன் கணநாதன் போற்றி லட்சுமி வல்லபன் கல்பவல்லபாயமாத்மனி ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சுபஸ்வா.